அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம வந்து ஒரு ரெண்டு மீன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த மீனுடைய பேர் சடை மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மீன்கள் வந்து பாறைகளுக்கு இடையே வாழக்கூடிய மீன் வகை சேர்ந்ததா இருக்கு. இதுல வந்து இந்த சிறிய மீன் வந்து 3.5 கிலோவும் அந்த பெரிய மீன் 6.5 கிலோவும் இடவுள்ளதா இருக்கு. இந்த மீன்கள் வந்து அதிக சதப்பிடிப்பான மீனால இந்த மாதிரி கனமா இருக்கு. இந்த மீன்களை வந்து ஒரு வியாபாரி விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. இந்த மீன்களுடைய விலை எவ்வளவு, இது என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரிக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன என்ன மீன் இது? இது சடைன்னுபாங்க. ஆனால் இதை நம்ம சாப்பிட மாட்டோம். சாப்பிட்டா இதை அடிக்கடி நம்மளுக்கு இதை சாப்பிட தோணும். இதோட கலர் வந்து கருப்பாக இருக்கிறதுனால இந்த மீனை நம்ம சாப்பிட மாட்டோம். ரெண்டு மீன் எவ்வளோ வாங்கிருக்கீங்க? இது ரெண்டு மீன் வந்துனா இப்போ 1500 ரூபாய்க்கு வாங்கிருங்க. கிலோ 150 ரூபா. ஆமாம், 150 ரூபா முடியுது. நல்ல உணவு இது பார்க்க. ஆனால் இதை கலர்னால இதை சாப்பிட மாட்டாங்க யார். ஆனால் நல்லா ருசியாக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ருசியாக இருக்கு. வேண்டி கொடுத்தாருல வியாபாரம். இந்த வியாபாரி இந்த ரெண்டு மீனிமம் வந்து 1500 ரூபாய்க்கு மொத்தம் வாங்கியிருக்காரு. இந்த ரெண்டு மீனிமம் வந்து 10 கிலோ எடை உள்ளதாக இருக்குது அப்படின்னு ஆவரேஜ் கணக்கு போட்டோம்னா இது கிலோ 150 ரூபா விழுகுது. இந்த மீன் வந்து பெரிய மீன் வகையை சேர்ந்து இருந்து அதிகமான சதப்பிடிப்பான மீனாக இருந்தாலும் கூட இந்த மீனை வந்து உள்ளூர் மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடாதனால இது கிலோ 150 ரூபாய்க்கு விலையில் வந்து கிடைக்குது அப்படின்னு வியாபாரி வந்து கருத்தில் சொல்கிறாரு. ஆனால் இதே மீனை வந்து குறிப்பாக பெங்களூர் சென்னை போன்ற இடங்களுக்கு வந்து இந்த மீன்களை ஐஸ் வச்சு பெட்டி போட்டு அங்கே தான் ஏற்றுமதி செய்கிறாங்க. அங்கே வந்து இது ஹோட்டல்களுக்கு வந்து அதிகமான விலையில் வந்து விற்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் ஊர்களில் இந்த மீன் என்ன பெயர் சொல்லி அழைக்கிறீங்க, இந்த மீன் வந்து என்ன விலையில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. கூடவே மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.